இது என் மகனாக நான் பதில் சொல்ல விரும்பலை, நான் அப்பாவை பதில் சொல்ல விரும்பலை. ஒரு தமிழனா நான் ஒரு தமிழனாக ஒரு தமிழ் நடிகன் அவரை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்கிறேன். அந்த தமிழ் நடிகனை வளர்த்தது யார்? இந்த தமிழர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள், இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் அவரை வளர்த்துருக்குறாங்க. தமிழர்கள் மட்டுமல்ல, நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா அவரை கொண்டாடுறாங்க, கர்நாடகத்தில் கொண்டாடுறாங்க, ஸ்டேட்டு அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்க தமிழர்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த தமிழர்களுக்கு, இந்த மக்களுக்கு ஒரு 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 நடிகனாக ஏதாவது அவர் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணித்தானே ஆகணும். நான் வந்து இதை வந்து ஒரு அப்பாவாக சொல்லவே இல்லை, நான் ஒரு தமிழ் பிரஜையாக சொல்லுகிறேன். ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரலாம், ஒரு வக்கீல் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு தொண்டு செய்யலாம், ஒரு வாத்தியார் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம், இன்னும் யார் சொல்லலாம், ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளி கூட அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம். ஒரு நடிகன், மக்களால் உயர்த்தப்பட்ட ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டங்கிட்ட இருக்குதா? அரசியல் சட்டத்தில் ஏதாவது போட்டிருக்காங்களா? இபிக்கு எத்தனா செக்ஷன் படி ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது போட்டிருக்காங்களா? அவர் வராரா வரலையான்ற கேள்விக்கு பதிலாக, நான் மக்களுக்கு ஏதோ பண்ணணும், என்னை வளர்த்து விட்ட மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு அவர் நினைக்கும் போதே, ஐயோ 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 நீ உன் வேலையை பாரு அப்படின்னா, நீ பிறக்கும் போதே அரசியல்வாதியாக பிறந்தியா, நீ பிறக்கும் போதே டாக்டராக பிறந்தியா, எல்லாம் அததுக்கு படித்தோம் வந்தோம். அதே போல் எல்லாருக்கும், இந்திய நாட்டில் பிறந்த அத்தனை குடிமகனுக்கும் அரசியலுக்கு வருவதற்கும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்கிறது. இப்போ அவர் வந்து கடவுள் புண்ணியத்தில், மக்களுடைய புண்ணியத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அவர் மேலே எந்த ஊழலும் கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ நீ ஏன் வர்ற ஐயா வர்றேன்னு கேட்டார். அதனால் அவர் வர்றதும் வராதும் அவருடைய முடிவு. ஏன்னா இன்னைக்கு அவர் என்னுடைய பிள்ளை என்பதை தாண்டி ஒரு ஒரு உச்சத்துக்கு போயிருக்கிறார். அவருக்கு நல்லது கெட்டது நிச்சயமாக தெரியும், அதை பகுத்தறிவு அறிந்து உணர்வதற்கு அவருக்கு வந்து அந்த திறமை இருக்கிறது. அதனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தமிழனாக அவரை உயர்த்திய மக்களுக்கு அவர் இப்போ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா சந்தோஷமாக வரட்டும், நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஊழல் இல்லாத சிலர் இனிமேல் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது யாராக இருந்தாலும் ஊழலற்ற மனிதர்கள் தலைவர்களாக வரணும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தலைவர்களாக வரணும், நம்ம சொத்துக்களையும் இதையும் உறிஞ்சிறவங்க இனிமேல் தமிழர்களாக வந்தால் தயவு பண்ணி ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நன்றி.